சரி இப்ப அலைத்தெறிப்பு முறிவு இந்த தலைப்புக்கு பக்கத்திலே இந்த படம் போடப்பட்டிருப்பதன் காரணம் இது காட்டப்படுவது என்னன்னு சொன்னா ஒளி நேர்கோட்டில் பயணம் செய்யும் என்று ஒளி நேர்கோட்டில் பயணம் செய்யும் ஆகவே இந்த இரண்டு அட்டைகளிட துளைகள் நேராக காணப்படுது மூன்றாவது அட்டையிட துளை இந்த விலகி காணப்படுது இப்ப இந்த துளையினூடாக இந்த ஒளி வருமா வராது சரி வராது அப்ப வராம இருந்தா அப்ப இந்த கண்ணால பார்க்கும் போது இந்த மெழுகு திரிந்த ஒளி விளங்குமா விளங்காது விளங்காது சரி அப்ப இதுல முதலாவது காட்டப்படுது ஒளி நேர்கோட்டில் செல்லும் என்பதற்கான பரிசோதனை அப்ப இந்த அலை தெரிப்புண்ட விடயத்துல முதலாவது என்ன வருது ஒளி வருது முதலாவது விடயமாக ஒளி வருது இந்த ஒளி தொடர்பாக நீங்க ஆறாம் ஆண்டுலயும் படிச்சிருக்கீங்க ஏழாம் ஆண்டுலயும் படிச்சிருக்கீங்க சரியா ஆறாம் ஆண்டுலயும் படிச்சிருக்கீங்க ஏழாம் ஆண்டுலயும் படிச்சிருக்கீங்க இப்ப திரும்ப ஒன்பதாம் ஆண்டுலயும் படிக்கிறீங்க திரும்ப பதினோராம் ஆண்டுலயும் படிப்பீங்க சரி அப்ப உங்களுக்கு ஓ லெவலுக்கு வர இந்த பாடம் வரப்போகுது சரி இப்ப ஒளி என்பது சடப்பொருளா சக்தியா சக்தி சக்தி எங்களுக்கு ஒளியை தவிர பிரதான சக்தி முதலது சூரியன் இதுல தரப்பட்டிருக்கு ஒளி என்பது மனிதனுக்கு மிக முக்கியமானதொரு சக்தி முதலாகும் இருக்கு சரியா அதை நாங்க சக்தின்னு தான் சொல்லுவோம் சரியா சக்தி ஒளி என்பது மனிதனுக்கு மிக முக்கியமானதொரு சக்தி ஆகும் சக்தி முதலாகும் போட்டுறாங்கன்னு தெரியல அது ஒரு சக்தி சரியா ஒளியை எங்களுக்கு தாரதுக்கு தான் நாங்க சொல்றோம் சக்தி முதல் சரி அப்ப சூரியன் ஒரு சக்தி முதல் சரியா சூரியன் ஒரு சக்தி முதல் நட்சத்திரம் ஒரு சக்தி முதல் இந்த ஒளி முதல் சரியா அத ஒளியை தந்தா ஒளி முதல் சரி ஆகவே நாங்க இப்ப ஒளி தொடர்பாக படித்த விடயங்களை மீட்ட போறோம் சரியா முதல்ல படித்த விடயங்களை மேலதிகமாக மேலோட்டமாக மீட்டிட்டு நாங்க வரப்போறோம் சரி செயற்பாடுகளின் மூலம் எங்களுக்கு கிடைக்கிறது இப்ப பாருங்க இதுல என்ன விளைவு இப்படி பல ஒளி கற்றைகள் வந்து ஒரு துளையினூடாக ஒரு கோடா போகுது இந்த பல கோடுகளா வரும்போது அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் ஒரு கோடு வரும்போது அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் பல கதிர் வாரது ஒளி கற்றை அப்ப ஆரம்பம் இது ஒளி கதிர் போகுது இங்கால ஆரம்பத்த ஒளி கற்றை வந்தது சரியா ஒரு கோட்ல நாங்க குறிச்சு காட்டுறது ஒளி கதிர் பல கோடுகள் மூலம் நாங்க காட்டுறதே ஒளி கற்றை இதுல முக்கியமாக நீங்க இப்பதே பழகிக்கொள்ளணும் ஒளி கதிர் அல்லது ஒளி கற்றையை நீங்க வெறும் கோடு மட்டும் போட்டால் அதுக்கு மார்க்ஸ் கிடைக்காது போலவல்ல இப்படி ஒரு கோடு போட்டா மார்க்ஸ் கிடைக்காது இதற்கு நீங்க ஒளி கதிர் அல்லது ஒளி கற்றை வரையும் போது இப்படி ஒரு அம்புக்குறி போட்டாதான் அதுக்கு மார்க்ஸ் சரியா ஒளி கதிர் ஒன்றை வரைந்து காட்டுகன்னு சொல்லப்படுது சரியா சொல்லப்படும் போது நீங்க என்ன செய்யணும் அதுக்கு இப்படி வெறும் கோடு மட்டும் போடக்கூடாது அதுக்கு என்ன போடணும் இப்படி அம்புக்குறிகளும் போடணும் இவ்வாறு ஒரு கோடு வரைந்தால் அதற்கு ஒளி கதிர்னு சொல்லுவோம் பல கோடுகள் வரும்போது அதற்கு நாங்க ஒளி கற்றை என்று சொல்லுவோம் சரி இப்ப ரெண்டாவது ஒரு பரிசோதனை தரப்பட்டிருக்கு நாங்க ஏற்கனவே பார்த்தோம் துளையிடப்பட்ட கார்ட்போர்ட் அட்டைகள் துளையிடப்பட்ட கார்ட்போர்ட் அட்டைகள் தரப்பட்டிருக்கு இப்ப இந்த கண்ணால் அவதானிக்கும் போது இவருக்கு விளங்காது ஏன்னு சொன்னால் இந்த துளை சற்று ஓரமாக தள்ளப்பட்டிருக்கு அப்ப ஓரமாக தள்ளப்பட்டிருந்தால் ஒளி எப்போதும் நேர்கோட்டில் தான் செல்லும் நாங்க பேசுவது என்னன்னு சொன்னால் இப்படி தூணுக்கு பக்கத்துல இருந்து பேசி கொண்டிருக்கிறோம் அப்ப தூண் எல்லாம் தாண்டி எங்களுக்கு காதை வந்து சேரும் ஆனால் வெளிச்சம் ஒரு போதும் அவ்வாறு வந்து சேராது அவை இந்த மிளகு தெரிவதால் அவதானிக்க முடியாமல் போகும் சரி இப்ப நாங்க அடுத்ததை பார்ப்போம் லேசர் கதிர் தரப்பட்டிருக்கு ஓ நீங்க வேற எதுவும் பயன்படுத்த பலகையும் பயன்படுத்தலாம் இது களியால ஒட்டப்பட்டிருக்கு கிளேயால ஒட்டப்பட்டு நிமிர்ந்த நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது சரி இப்ப நாங்க லேசர் கதிர் தரப்பட்டிருக்கு தலவாடி எதுக்கு பயன்படுத்துவீங்க முகம் பாக்குறதுக்கு பயன்படுத்துவீங்க இப்ப லேசர் கதிர் தலவாடியில பட்டு திரும்ப அதே ஊடகத்துல போகுது இதுக்கு நாங்க சொல்றது என்னது லேசர் கதிர் தலவாடியில் படும்போது ஒளித்தெறிப்பு நிகழ்கிறது அப்ப நாங்க அதையும் கதிர் வரிப்படம் மூலம் காட்டுறேன்னு சொன்னால்
எங்களுக்கு அதை மிளகுவாக காட்டலாம். ஒளி கதிர் இப்படி பட்டு, சரியா, ஒளி கதிர் இங்கிருந்து பட்டு இப்படி வருது, இப்படி வந்து திரும்ப என்ன செய்யுது, அது இப்படி போகுது. சரியா, ஒரு அதே ஊடக பட்டு அதே ஊடகத்தில் திரும்பி செல்லுது. சரியா, அப்ப இந்த விடயங்களை நீங்க படிச்சிருக்கீங்க. ஒளிக்கதிர், ஒளிக்கதிர தெரிப்பு. அப்ப இந்த பாடத்துக்கு மேல தலைப்பு போடப்பட்டிருக்கு, உப தலைப்பாக ஒளித்தெறிப்பு. சரியா, ஆகவே நாங்க இப்ப பார்த்த விடயங்களை பார்ப்போம். ஒளிக்கதிர்கள் வெற்றிடத்தின் ஊடாக அல்லது ஒளி ஊடுபுக விடும் ஊடகங்களின் ஊடாக மெல்லிய நேர்கோட்டு வடிவில் செல்லும். ஒளிக்கதிர்கள் தெரி மேற்பரப்பில் தடவாடி பட்டு அதே ஊடகத்தில் திரும்பி செல்லும், அதாவது தெரிப்படை. அதே ஊடகம் இப்ப மேல சொல்லப்பட்டிருக்கு, வெற்றிடத்தின் ஊடாக. வெற்றிடம் என்ன? வெற்றிடம் தான் என்ன? எதுவுமே இல்லை, திண்மம், திரவம், வாயு, எந்த ஊடகங்களும் இல்லாத இடத்தை தான் நாங்க வெற்றிடம்னு சொல்றோம். சரியா, அப்ப அதாவது வளிமண்டலத்துக்கு மேலையும் சூரியன் உள்ள இடத்துக்கு இடையில, அதாவது சூரியன் இருக்குன்னு வச்சுக்கலாம், உச்சியில சூரியன் இருக்கு, நீங்க பூமி இங்க இருக்கு, பூமியை சூழ வளிமண்டலம் இருக்கு. இப்படி படைகளை ஒரு கட்டத்துக்கு மேல வளிமண்டலம் இல்லை, சரியா, அதுக்கு மேல நாங்க விண்வெளின்னு சொல்லுவோம். விண்வெளியில எதுவுமே இல்லை, திண்மமும் இல்லை, திரவமும் இல்லை, வாயுக்களும் இல்லை. சரியா, இப்ப ஒளி வரும்போது அந்த ஒளியானது இந்த எதுவுமே இல்லாத அந்த ஊடகத்தை, சரியா, அந்த எதுவுமே இல்லாத ஊடகங்கள் இல்லாத தாண்டி யாரு, சரியா, அவை அந்த ஊடகங்களை தாண்டி வரும். அவை இந்த இடத்துல திண்மம், திரவம், வாயு எதுவுமே இல்லை என்பதனால அதற்கு நாங்க வெற்றிடம்னு சொல்லுவோம். சரியா, அப்ப வெற்றிடத்தினூடாக ஒளி பயணிக்கும். சரி, இப்ப நாங்க பார்ப்போம். அப்ப ஒளியானது வெற்றிடத்தினூடாக பயணிக்கும் என்ற விடயம் எங்களுக்கு தெரியும். அதே நேரம் நாங்க அடுத்த பார்க்கணும், ஒளிக்கதிர் தெரிமேற்பரப்புடா தலவாடி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு, பட்டு அதே ஊடகத்தில் திரும்பி செல்லும், அதாவது திரும்பி செல்லு. அவ்வாறு திரும்பி செல்வதை, அதே ஊடகத்தில் திரும்பி செல்வதை நாங்க சொல்லுவோம் ஒளித்தெறிப்பு. ஆகவே முதலாவது உங்களுக்கு தரப்பட்டிருக்கு, ஒளித்தெறிப்பு என்றால் என்ன? ஒளித்தெறிப்பு என்றால் என்ன? குறித்த ஊடகம் ஒன்றில் பயணம் செய்யும் ஒளிக்கதிரானது, குறித்த ஊடகம் ஒன்றில் பயணம் செய்யும் ஒளிக்கதிரானது அல்லது ஒளிக்கதிர் ஒன்று தெரிமேற்பரப்பு ஒன்றில் பட்டு அதே ஊடகத்தில் திரும்பி பயணம் செய்தல் ஒளித்தெறிப்பு எனப்படும். இப்ப இங்க இந்த இடத்துல ஊடகம் என்று சொல்லப்படுவது எதை? ஊடகம் என்று சொல்லப்படுவது எதனை? தலவாடி ஒரு ஊடகம். இங்க தரப்பட்டிருக்கும் கண்ணாடி ஒரு ஊடகம். சரியா, தலவாடி ஒரு ஊடகம், கண்ணாடி ஒரு ஊடகம். இப்படி போகும்போது பாருங்க, இப்ப தலவாடி என்ன ஊடகத்தினூடாக வருதுன்னு சொன்ன, தலவாடி கோழி என்ன ஊடகத்தினூடாக வரும்? வலி. சரியா, இந்த இடத்துல வலி இருக்கு. அப்ப வலியினூடாக வந்து தலவாடி என்பது ஒரு ஊடகம், திண்மம், திண்மத்துல பட்டு திரும்ப வலிக்கு போகுது. சரியா, எந்த ஊடகத்திலிருந்து வந்ததோ திரும்ப அதே ஊடகத்திற்கு செல்லுமாறு இருந்தார். இப்ப தலவாடியை பாருங்க, தலவாடியில பட்டு திரும்ப அப்படியே போகுது. அப்ப இது தலவாடி ஒரு ஊடகம், இந்த வந்த கதிர் வந்தது வலி, தலவாடி இன்னொரு ஊடகம். அப்ப வலியின் ஊடாக வந்து தலவாடி என்ற இன்னொரு ஊடகத்துல பட்டு மீண்டும் வலிக்கு செல்லுது. இவ்வாறு செல்வதை எந்த ஊடகத்திலிருந்து வந்ததோ அதே ஊடகத்திற்கு திரும்ப செல்லுமாக இருந்தால் அதை நாங்க சொல்லுவோம் ஒளித்தெறிப்பு. சரியா பிள்ளைகள், அப்ப எந்த ஊடகத்திலிருந்து வந்ததோ மீண்டும் அதே ஊடகம் என்ற சொல்வருமாக இருந்தால் அந்த இடத்துல நாங்க ஒளித்தெறிப்புன்ற சொல்ல பயன்படுத்துவோம். சரி, இப்ப நாங்க தலவாடியில் நடைபெறும் ஒளித்தெறிப்பை பார்க்க போறோம். சொல்லுங்க சார், தலவாடியில மட்டுமா சார் ஒளித்தெறிப்பு நிகழிய? இப்ப உதாரணமா பலகைகள்ல டோர்ச் அடிச்சா ஒளித்தெறிப்பு நீங்க பல வகையில பார்த்திருப்பீங்க, பரவல் தெறிப்பு, தெளிவான தெறிப்பு. சரியா, அப்ப பல பலகைகள் படும்போது பட்டு தெறிக்குமா? பரவல் தெறிப்பு, வெவ்வேறு திசைகளுக்கு தெரிச்சு போயிடும். சரியா, வெவ்வேறு திசை எங்களுக்கு அவற்றை தெளிவாகாவது அணிக்க முடியாது,
வேற என்ன சொன்னீங்க? புத்தகத்துல ஒளி பட்டு தெளிப்படைகிறது. புத்தகத்திலயா? ஓ அதான் தெளிவாக தலவாடியில பட்டு தெரிப்படைத மட்டும்தான் சார் தெளிவாக தெரியும். உதாரணம் பலகையில பட்டு தெரிப்படைதது விளங்காது. அது உங்களுக்கு இருக்கு, அவசரப்படாங்க. ரெண்டு வகையான தெரிப்பு இருக்கு. என்ன இருக்கு? ஒழுங்கான தெரிப்பு, பரவல் தெரிப்பு. நாங்க இப்ப படிச்சு கொண்டிருக்கிறது என்னது? ஒழுங்கான தெரிப்பு. பலகைகள்ல, படிக்கல்ல, புத்தகத்துல பழகிறது பரவல் தெரிப்பு. பாருங்க, வெவ்வேறு வெவ்வேறு திசைகளுக்கு செல்வதனால எங்களுக்கு தெளிவாக தெரியாது. இது வார கதிர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரே திசையில் செல்வதனாலதான் இது எங்களுக்கு தெளிவாக விளங்குது. சரியா? அப்ப ரெண்டு வகையான தெரிப்பு இருக்கு, ஒழுங்கான தெரிப்போ பரவல் தெரிப்பு. நாங்க இதை பிறகு பார்ப்போம். சரியா? இந்த பரிசோதனைகளை முடிஞ்சு பார்ப்போம். சரி, முதலாவது நாங்க பார்ப்போம் தலவாடியில் நடைபெறும் ஒளி தெரிப்பு. அப்ப தலவாடின்னா தெரியும், எங்களை பாசல சொல்றோம்னா முகம் பாக்குற கண்ணாடி. இப்ப நாங்க அதுக்கான செயற்பாடு செய்ய போறோம். முதலாவது தலவாடி ஒன்று, முகம் பார்க்கும் கண்ணாடியும் மூக்கு கண்ணாடியும் வேறு. தெரிந்தானே இருக்கும். சரி, முகத்துல போட்டு பார்த்தா அது மூக்கு கண்ணாடி, முகத்தை பார்த்தா அது தலவாடி. சரி, அத முகம் பார்க்கிற கண்ணாடி. ஓகே, நாங்க இப்ப இந்த பரிசோதனையை பார்ப்போம். இப்ப மின்சூல் ஒன்று அல்லது லேசர் மின் விளக்கு ஒன்று, கத்தரிக்கோள், அடிமட்டம், பாகைமானி, பென்சில், இந்த பொருட்கள் எல்லாம் தேவை. வெள்ளைத்தாளை மேசை மீது வையுங்கள். இந்த பரிசோதனை உங்களுக்கு அழகா செய்யலாம் வீட்டுல. வெள்ளைத்தாளை மேசை மீது வையுங்கள். கடதாசியின் மீது செங்குத்தாக இருக்குமாறு தலவாடியை தாங்கியொன்றின் மீது பொருத்துங்கள். அப்படின்னா செங்குத்து, செங்குத்துன்னா நீங்க மெட்ஸ்ல படிச்சிருப்பீங்க. இப்படி ஒரு கோடு போட்டு அதுக்கு சரியாக இப்படி போட்டா அது செங்குத்துன்னு சொல்லுவோம். செங்குத்துன்னு சொன்னா எத்தனை பாகையை காட்டும்? 90 பாகையை காட்டும். சரியா? 90 பாகையை காட்டக்கூடியதான் செங்குத்துனாக சொல்றது. சரி, இப்ப செங்குத்தாக இருக்குமாறு தலவாடியை தாங்கி ஒன்றின் மீது பொருத்துங்கள். தலவாடியின் அமைவை பென்சிலால் குறித்துக் கொள்ளுங்கள். சரியா? அப்ப தலவாடி எங்க இருக்குன்னு நாங்க குறிச்சு கொள்ளணும். சரி, இப்ப நாங்க செய்ய போறது தலவாடிக்கு சாய்வாக மின்சூல் அல்லது லேசர் மின் விளக்கின் மூலம் மெல்லிய ஒளி கதிர் ஒன்றை செலுத்துங்கள். இப்ப டார்ச் லைட் அடிக்க போறோம். சரியா? டார்ச் லைட்டை நாங்க அடிக்க போறோம். உங்களோட கீழே படத்துல பார்க்கலாம், முதலாவது படம். சரியா? புக்ல அடுத்த பக்கத்துல உள்ள படம், டார்ச் லைட்டால லேசர் கதிரை நாங்க அடிக்கிறது இந்த முதலாவது காட்டப்படும். இந்த வேலையை செய்ய போறோம். முதலாவது தலவாடி இப்படி வச்சுட்டோம், இரண்டாவது லேசர் கதிர் அல்லது மின்சூல் ஒரு டார்ச்சை நாங்க அடிக்கிறோம். இப்படி அடிச்ச பிறகு அடுத்து நாங்க என்ன வேலை செய்ய போறோம்னு சொன்னா நீங்க பார்க்கலாம், தலவாடியில் ஒளி பட்டு தெரிக்கிற விதத்தை பார்க்கணும். தலவாடியில் பாருங்க, இந்த வெளிச்சம் இப்படி வந்து பட்டு இப்படி தெரிக்கிற விதத்தை நாங்க அவதானிக்கிறோம். சரி, தலவாடியில் படும் கதிரையும் தலவாடியில் பட்டு தெரிப்படையும் கதிரையும் பென்சிலால் குறித்துக்கணும். பென்சிலால குறிக்கணும். சரியா? இப்ப படுகிற கதிரையும் பட்டு தெரிக்கிற கதிரையும் பென்சிலால குறிச்சு கொடுக்கும். அந்த உள்ளுக்குள்ளதான் குறிக்க தேவையில்லை, தலவாடி வரத்தான் எங்களுக்கு எழுதக்கூடியதா இருக்கும். தலவாடிக்கு வெளியே எழுதாது, உள்ளுக்கு எழுதாது. அவ பென்சிலால இதை குறிச்சு கொடுக்கும். இந்த இந்த படத்துல மாதிரி குறிச்சு கொடுக்கும். இந்த படத்துல என்ன குறிக்கப்படுது? செங்குத்து குறிக்கப்படுது இப்படி. சரியா? செங்குத்து குறிக்கப்படுது. இப்ப குறிச்சு கொண்ட பிறகு தலவாடியை அகற்றி விட்டு, இந்த தலவாடியை நாங்க எடுத்துட்டு அடிமட்டத்தை பயன்படுத்தி ஒளிக்கதிரின் பாதையை பூரணப்படுத்தும். ஒளிக்கதிரின் பாதையை பூரணப்படுத்தினால் இப்படி வரும். மூலம் இப்படி பட்டு இப்படி போறது. இப்ப தலவாடி எடுத்தாச்சு, இப்படி ஒரு கோடு வரும். இந்த அம்புக்குறி கட்டாயமாக போடணும். சரியா? இப்படி வரும். வரைந்த கோட்டின் இரு பக்கத்திலும் உள்ள கோணங்களை தனித்தனியாக அளந்து குறித்து கொள்ளுங்கள். நீங்க வரைந்த கோட்டின் இரு பக்கத்திலும் உள்ள கோணங்களை, இப்ப கோணங்களை அளந்து குறிக்கணும். அதற்கு முதல் இந்த இரண்டாவது படத்துல காட்டப்பட்டுள்ள மாதிரி ஒரு நடுக்கோடு வரையணும், செங்குத்தாக வரையணும். அதாவது தலவாடி உள்ளதுக்கும் இந்த இடத்துக்கும் இடையில இப்படி செங்குத்து கோடு வரையணும். வரைந்த பிறகுதான் நீங்க என்ன செய்யணும், இந்த செங்குத்து கோட்டுக்கும் இந்த கதிருக்கும் இடைப்பட்ட கோணங்களை அளந்து கொள்ளணும். அதுக்கு பாகைமானி பயன்படுத்தி அளந்து கொள்ளணும். சரி,
இப்ப நாங்க உங்களுக்கு இது இல்ல காட்டப்படுது. இப்ப காட்டப்பட்ட பிறகு இது வரைஞ்ச மூணாவது படம், வரைந்து முடிந்த படம். தலைவாடி இருந்த இடத்துக்கு, நாங்க தலைவாடி இருந்த இடத்துக்கு இப்படி நேர்கோடு வாடிச்சு, அதுல தலைவாடியில் இரசம் பூசப்பட்ட பகுதி, தலைவாடியில் இரசம் பூசப்பட்ட பகுதிக்கு நாங்க கோடு கோடு வரையணும். சரியா? அதாவது இவ்வாறு கோடு 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 வரையப்பட்டிருக்கு. இவ்வாறு கோடு கோடு வரையப்பட்ட காரணம் என்னன்னு சொன்னால், அந்த பகுதியினூடாக வெளிச்சம் படாது. சரியா? அதாவது ஒரு கண்ணாடி, ஒரு தலைவாடி இருக்க நம்ம வீட்டுல, அது அடுத்த பக்கத்தினூடாக பாத்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு முகத் பார்க்க முடியாது, ஒளிக்கதிர் அதை ஊடுருவி செல்லாதுன்னு சொன்னா இரசம் பூசப்பட்டிருக்கு. சரி, ஆகவே இவ்வாறு நீங்க வரைகிற இந்த படத்துக்கு நாங்க சொல்றது கதிர் வரை படம். சரியா? ஒளிக்கதிர் செல்லும் பாதையை குறித்து வரைகிற அந்த படத்துக்கு நாங்க சொல்றது கதிர் வரிப்படம். ஆகவே கதிர் வரிப்படம் என்றால் என்ன அப்படி கேட்டா, சரியா, கதிர் வரிப்படம் என்னன்னு கேட்டால் ஒளிக்கதிர் ஒன்று பயணம் செய்யும் பாதையை குறித்து வரையும் வரையும். சரியா? ஒளிக்கதிர் ஒன்று பயணம் செய்யும் பாதையை குறித்து வரையும் வரைப்புக்கு தான் நாங்க சொல்றது. என்ன வரைபடத்துக்கு என்ன பேர் சொல்றோம்? கதிர் வரைபடம். இப்ப நாங்க அந்த வரைஞ்ச கதிர் வரைப்படத்தை பாத்தீங்கன்னு சொன்னோம். இப்படி ஒரு தலைவாடி ஒன்று இருக்கு. சரியா? இப்படி ஒரு தலைவாடி ஒன்று இருக்கு. இப்ப தலைவாடின்னு வரைஞ்சிருக்கு, ஒரு கோடும் சின்ன சின்ன கோடுகள். இப்ப தலைவாடியில் வந்து படுகிற இந்த கதிருக்கு என்ன பெயர்? படுகதிர். இப்ப தலைவாடியில் பட்ட இந்த கதிருக்கு நாங்க சொல்றது படுகதிர். படுகதிர் தலைவாடியில் படும் புள்ளிக்கு என்ன பெயர்? இந்த படுகிற புள்ளி படுபுள்ளி. படுபுள்ளி. அப்ப ரெண்டு சொல் படிச்சிட்டீங்க, முதலாவது படுகதிர், அடுத்தது படுபுள்ளி. சரி, இப்ப தலைவாடியில இந்த கதிர் பட்டு அப்படியே அதே ஊடகத்துல தெரிப்படைய போகுது. சரியா? அந்த படுகதிர் பட்டு இப்ப தெரிப்படை, அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? சரி, இப்ப நாங்க ஏற்கனவே உங்களை புத்தகத்தை பார்க்கலாம், ஒரு ரூடரை வச்சு ஒரு கோடு ஒன்று வரைஞ்சோம். இந்த படுபுள்ளியில ஒரு கோடு ஒன்று வரைஞ்சோம். அந்த கோட்டு பேர் படுபுள்ளியில் உள்ள செவ்வன். சரியா? படுபுள்ளியில் உள்ள செவ்வன்னு சொல்லுவோம். செங்குத்தா வரையப்பட்டதுனால, அந்த படுபுள்ளியிலிருந்து நாங்க வரைஞ்சதுனால அதுக்கு சொல்றது படுபுள்ளியில் உள்ள செவ்வன். இதுதான் படுபுள்ளியில் செவ்வன், சிவப்பா வரைஞ்சிருக்கு, செங்குத்தா இருக்கு. சரி, படுகதிருக்கும் செவ்வனிக்கும் இடைப்பட்ட கோணம், இந்த படுகதிருக்கும் இந்த செவ்வன், அதுக்கு என்ன செவ்வனை வரைஞ்சாச்சு. இப்ப படுகதிருக்கும் செவ்வனுக்கும் இடைப்பட்ட கோணத்துக்கு என்ன பேரு? படுகோணம். அதே போல தெரிகதிருக்கும் செவ்வனுக்கும் இடைப்பட்ட கோணத்துக்கு என்ன பேரு? கோணம். அப்ப நீங்க இதுல சொல்லப்பட்ட மாதிரி படிப்படியா வரையணும். முதலாவது தலைவாடிய வரையணும், அதற்கு பிறகு படுகதிர வரையணும், அதற்கு பிறகு தெரிகதிர வரையணும். இப்ப தலைவாடிக்குல இருந்து செங்குத்தாக ஒரு கோடு வரையணும், அந்த கோட்டுக்கு நாங்க செவ்வன் சொல்லுவோம். சரியா? அந்த கோட்டுக்கு நாங்க செவ்வன் சொல்லுவோம். இப்ப அந்த செவ்வனுக்கும் படுகதிருக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன கோணம்னு சொல்லுவோம்? படுகோணம் சொல்லுவோம். அதே போல தெரிகதிருக்கும் செவ்வனுக்கும் இடைப்பட்ட கோணத்துக்கு என்ன பேர் சொல்லுவோம்? தெரிகோணம் சொல்லுவோம். சரியா? இப்ப இது உங்களுக்கு விளங்கி இருக்கு நினைக்கிறேன். சரி பாருங்க, திரும்ப. சரி, இப்ப படுகதிர் வருகுது, படுகதிர் வந்து பட்டு அப்படியே தெரிகதிர் வருகுது. இப்ப நாங்க ஒரு கோடு வரைவோம் தலைவாடிக்கு செங்குத்தாக, அதுக்கு நாங்க சொல்றோம் செவ்வன் சொல்லி. இப்ப செவ்வன் வரைந்த பிறகு படுகதிருக்கும் செவ்வனுக்கும் இடைப்பட்ட கோணத்தை நாங்க படுகோணம்னு சொல்லுவோம். சரியா? படுகோணம்னு சொல்லுவோம். அதே போல தெரிகதிருக்கும் செவ்வனுக்கும் இடைப்பட்ட கோணத்தை நாங்க தெரிகோணம்னு சொல்லுவோம். இந்த நான்கு விடயங்களும் நீங்க கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இது ஓ லெவல் வர உங்களுக்கு வரும். சரி, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம். இதுல சரி, இந்த படம் இல்லைன்னு வச்சுக்கணுமே, அதுல பேர் ஒன்று குறிக்க இல்லை. சரி, இதுல இது ஏ, உங்கால பக்கம் பி. சரி, இதில் படுகோணம் எது? ஏ ஆ பி ஆ?
பி இதில் படுகோணம் ஏயா பியா படுகதிருக்கும் செவ்வனுக்கும் இடைப்பட்ட கோணத்தை தான் நாங்க படுகோணம்னு சொல்லுவோம். அதே போல உங்களுக்கு கேள்வி கேட்கலாம் சிடி இதுல சரியா தெரிகோணம் எதுன்னு சொல்லு. தெரிகோணம் எது? கோணம் பேர் சொல்றேன் அதை நான் கருத்தில் கொள்றே இல்ல, அது எங்களுக்கு தேவையில்லாத விடையா. ஆகவே பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும், அலை தெரிப்பு முறையும் பாடத்தை போட்டு முதலாவது நீங்க ஒளித்தெறிப்பு என்றால் என்னன்னு கேள்வி எழுதும். நான் கேள்வி சோட்டா சொல்றேன், நீ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒளித்தெறிப்பு என்றால் என்ன போட்டு ஒளித்தெறிப்பு என்றால் என்ன எழுதணும். அதுக்கு பிறகு தளவாடியில் நடைபெறும் ஒளித்தெறிப்பின் போட்டு சரியா இந்த படத்தை வரைஞ்சி சரியா இந்த படத்தை வரைஞ்சி அதாவது கதிர் வரிப்படம் போடணும். கதிர் வரிப்படம் என்றால் என்னன்னு போட்டு அதுக்கான விளக்கத்தை எழுதி இந்த படத்தை வரைந்து இதுல ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்க பெயர் குறிக்கணும். சரியா? சரி, முதலாவது நீங்க பாடத்துல தலைப்பு போடணும். முதலாவது நீங்க ஒளித்தெறிப்பு என்றால் என்னென்று விடயம் உங்களோட புத்தகத்து 71 பக்கம் இருக்கு. ஒளித்தெறிப்பு என்றால் என்னன்னு எழுதணும். அதற்கு பிறகு தளவாடியில் நடைபெறும் ஒளித்தெறிப்பு இந்த தலையங்கத்தை போட்டு கதிர் வரிப்படம் என்றால் என்ன அது உங்களோட புத்தகத்து 72 பக்கம் இருக்கு. கதிர் வரிப்படம் என்றால் என்னன்னு போட்டு இந்த படத்தை வரைந்து இதுல ஒவ்வொரு விடயத்தை நீங்க பெயர் குறிக்கணும். சரியா? படுகதிர், தெரிகதிர், படுகோணம், தெரிகோணம், அடுத்து செவ்வன், செவ்வனை குறிக்கணும். இந்த தலவாடின்ற விடயத்தை நீங்க குறிக்கணும். சரியா? தேவன் சொன்ன இந்த படத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளும். சரியா? இந்த மாதிரி ஒரு படம் மட்டும் நாங்க அடுத்த கிளாஸ் வரும்போது வரைஞ்சு கொண்டு வரோம். சரியா பிள்ளைகள்? இங்க சந்தேகம் இல்லையே?